தவுக்கு சங்கரை பற்றி பாலியல் கொடுமை நீ எத்தனை பேருக்கு பண்ணியிருக்க தெரியுமா? நான் நாகரிகத்தோடு உனக்கு சொல்கிறேன், நான் அடுத்த பேட்டி ஒரு பேட்டி முழுமை உனக்கு வைக்க முடியும். யூசுப் பாய் சொல்கிறேன், சவுக்கு மொட்டை மாடிக்கு வேறு ஹாஸ்டலில் யாராவது ஆண் போக முடியுமா? ஏண்டா யூசுப் பாயில் அங்கே தானே ஓனர் வீடு இருக்குது, ஓனர் மேங்க ரெண்டு பேரும் தடிமாட்டு போய் அங்கே தானே இருந்தேன். எங்கே போயிட்டா ரெண்டு பேரும் பொதுவுடைமை இயக்கம் அவங்கள பேசுகிற, ஆனால் பள்ளி தாளாளர் மேங்க ரெண்டு பேரும் எங்கடா போனேன்? ஏன்னா அவனை பற்றி பேசுகிற சவுக்கு மாணவர்களுடைய ஓபிஎஸ் இடஒதுக்கீடுக்காக மருத்துவக்குழு பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், சீர்பரப்பினர் பிரச்சனைக்காக பேசுகிறார், பூலித்த நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் அரசு கொண்டாடும் பேசுகிறார், பொது வழியில் திருமாவின் எழுச்சியை காவலியாக்காக போய் அங்கேயே முகாமிட்டான். ஆனால் இந்த பிரச்சனையில் அண்ணாமலை வானதி சீனிவாசன்லாம் பேச காணாமே சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாயந்திர எங்கே ஓடி ஒழிஞ்சிருக்கீங்க? 14ஆம் தேதி 850 பேரை கொண்டு வந்து இறக்கிட்டான் ஆயுதத்துடன். அண்ணாமலை காவல்துறை என்னை கூப்பிட்டு விசாரி, நான் சொல்கிறேன், 850 பேர் உள்ள வந்துட்டான். விடுதலை சிறுத்தை என்பது ஒரு நெருப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு நெருப்பு, சிறிதர் வாண்டையார் தலைமையில் இருக்கிற நெருப்பு. நீ நெருப்பு கிட்ட மோதுற, ஏற்கனவே ஓபிஎஸ் வாதத்தில் தென் மாவட்டத்தில் தேவர்புர நெருப்போட மோதிருக்க, அந்த யார் உதவி செஞ்சாரோ அந்த பெண்ணோட அந்த தங்க வச்சிருந்தார்ல ஊடகவியாளர், அவருடைய மனைவிக்கே பாலியல் துன்புறுத்தல். நன்றி கேட்ட நாய் இவன் போய் பேசுகிறா யோகிய மாதிரி இருக்கேன்ட்ட சாதாத்துடன் பேசுற ஒரே இதில் பேச மாட்டார். சவுக்கு திருமாவளவு இடத்துக்கு போயிட்டார், ஸ்ரீதர் வாண்டார் இடத்துக்கு போயிட்டார், வேலுமுரு இடத்துக்கு போயிட்டாரு, அனைத்து சமூகங்களும் பெரியார் மண்ணில் நிற்கிறான். அதனால ஓ சதி விலங்கு எடுக்கல. சுப்பிரமணிய சாமி கூட்டம், எச் ராஜா கூட்டம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்தும் வன்முறையை பெருசாக கொண்டு வந்துட்டு ஒரு உயிரை பின்னுக்கு. பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க, கம்ப்யூட்டருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க, நாளைக்கு வாங்கிடலாம். ஸ்ரீமதியின் உயிரை ஒன்னால் திருப்பி தர முடியுமா? நான் பெற்ற தாய் கேட்ட கேள்வி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் கேட்குற கேள்வி. என் பிள்ளை தடத்தில் விழுந்துச்சுன்னு சொன்ன, ரத்தம் எங்க? இது கேட்கக்கூடாது சவுக்கு, இது கேடா பதில் சொல்றீங்க? சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பேசும்பொருள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். சிறுமதி மாணவி விவகாரம் ஒரு பெரிய பூதாகரமான பேசும்பொருளாகி அதில் ஒரு அரசியலும் பல்வேறு சிக்கல் ஏற்பட்டு இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கு தான் அந்த பாடியவே அடக்கம் செய்வதாக அறிகிறோம். இப்படியான ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா அந்த பெண் மீது அதீதமாக காதல் கதைகளெல்லாம் சொல்லி சவுக்கு சங்கங்கிற நபரை போய் நேரடியாக ஆய்வுன்னு சொல்லி பள்ளிக்கு ஆதரவான பல கருத்துக்களை சொல்லி வர்றாரு. இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 10 நாட்களாக நடந்த போராட்டத்தினுடைய ஒரு மிக சோகமான, எந்த பெண்ணிற்கும் இவ்வளோ பெரிய ஒரு சோகம் ஏற்படக்கூடாது. இன்றைக்கு மாணவியுடைய சடலம் பெற்றோர்களால் கண்ணீருடன் வாங்கப்பட்டு இறுதி யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் வருத்தத்துடன் இந்த பேட்டியிலே பேசி கொண்டிருக்கிறோம். அந்த மாணவியினுடைய உடல் எரிக்கப்படுகிறதா புதைக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. மரணத்தின் கடைசி தருவாயில் அந்த மாணவியுடைய எண்ணத்தில் எழுந்த எண்ணங்களை தன் தாயிடம் பகிர முடியாமல், தன் தந்தையிடம் பகிர முடியாமல், தன் சகாக்களுடன் பகிர முடியாமல், என்ன நடந்தது என்றே தெரியாமல், நாட்டுக்கு சொல்ல முடியாமல் இறந்து விட்டிருக்கிறார். அந்த சோகமான சூழ்நிலையில் அவர் இறப்புக்கு காரணமானவர்கள் அந்த காட்டு முராண்டிகள் யாராக இருந்தாலும், ஸ்ரீமதி இன்றைக்கு எரிக்கப்பட்டால் அந்த எரிக்கப்பட்ட தீ அணையாது. கயவர்களை எரிக்க வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை. இந்த நிலையிலே காசுக்காக கூவுகிற சவுக்கு சங்கர் என்கின்ற காட்டு முராண்டி இன்றைக்கு ஊடகங்களை பேசுகிறதை பார்க்கின்ற பொழுது, மனிதம் இதயம் படைத்த அனைவரும் இந்த காட்டு முராண்டியை அடிக்கவும் என்று பேசுகிறார்கள். நான் சவுக்கு சங்கர் மேல ஒரு மரியாதை வைத்திருந்தேன், இடதுசாரி சிந்தனையுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில் கொஞ்சம் நலுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கியிருக்கேன், அவர் நடவடிக்கை அப்படி தான் அந்த பேச்சு. அதான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு முதல் கோணல் அதில் ஆரம்பித்தார். எடப்பாடி மேல மரியாதையாக பேசுகிறது, ஓ பன்னீர்செல்வத்து மகனை தரக்குறவாக பேசுகிறது ஆரம்பித்து வர்றாரு.
நானே பணம் வாங்கிட்டேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அவர் பேச்சு இருந்துச்சு அதில். அது கூட கொள்ளையடிச்சு எடப்பாட்டடி பணம் வாங்கிட்டேன், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. சவுக்கு ஓ மகளாக இருந்தா இப்படி பேசுவியா, நான் பேசினா ஒத்துக்குருவியா? காதல் விவகாரம் சொல்லி ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை, பொய் குற்றச்சாட்டை நீ சொல்றியே, ஏத்துக்கிற முடியுமா? ஆதாரம் இருக்கா? வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெற்ற தாய் கண்ணீருடன் கம்பளையமாக இன்றைக்கு வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறார். உறவினர்கள் சோகமயத்தில் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஸ்ரீமதியுடைய மரணம் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் புலனாய்வு விசாரிக்க போகிறேன். அங்கே சிபிசிஐடி விசாரணைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விசாரணையை திசை திருப்பு மாதிரி பேசுறீங்க. எவ்வளோ பணம் வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன், ஓ பேச்சே தெரியல தெளிவாக பேசலாம். நாங்களும் பேசுகிறோம். நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு பேச வேண்டும். நீ என்ன பேசுகிற, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இது மாதிரி சம்பவத்துக்கு நேராக போயிருக்கியா? லாவண்யா இதே மாதிரி அண்ணாமலை ஆரம்பித்தான், அந்த பிரச்சனை ஆரம்பித்து நீ போனே, இது மாதிரி புலனாய்வுக்கு போனியா? தூத்துக்குடியில் 13 பேர் துப்பாக்கி சூடில் இருந்தாங்களே, அப்போ நீ போனியா? இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள், துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அங்கெல்லாம் புலனாய்வுக்கு போகாத சவுக்கு இங்கே நான் புலனாய்வுக்கு போனேன். புலனாய்வுக்கு போகிறதுக்கு முதல் நாள் என்ன பேட்டி கொடுக்குற? இந்த பள்ளி நிர்வாகம் இந்த வழக்கை துரிதமாக எடுக்க வேண்டாம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தது. அதில் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரோடு இந்த பள்ளி நிர்வாகி ரவியின் மகன் மாலை நேரத்தில் விளையாட்டு மைதானத்தில் செட்டிலைட் விளையாடுவார் சொல்லியிருக்க நீ தான். அப்போயே 30 இந்த யோக்கியமாக பேசுகிறது 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல, நீ தானே சொல்லியிருக்க? நான் என்ன சொல்கிறேன்னா, எதையும் நடுநிலைமையோடு ஆராய்ச்சியோடு பார்க்கணும். பெரிய ஒரு சம்பவம், துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். நீ காதல் விவகாரம்ன்ற காதல் விவகாரத்துக்கு எதுக்கு தற்கொலை பண்ணணும்? காதல் செய்வது தவறா? நீ வந்து இந்த விவகாரத்தை சொல்கிறதே மாபெரும் தப்பு. நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன், பிலோ 18 கீழே இருக்கக்கூடிய பிள்ளையுடைய இந்த மரணத்தை பற்றியோ அல்லது காதலை பற்றியோ பேரை சொல்லி ஊரை சொல்லி அந்த காதலனுக்கு நீ சொல்கிற காதலனுக்கு பேரே சொல்கிற 17 வயசு தான். போக்ஸாக்கில் தமிழக அரசு உடனே வழக்கு பதிவு செய்யணும். அந்த பிள்ளையின் புகைப்படத்தை வெளியிடக்கூடாது, பேரே சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்கிற, உனக்கு என்ன தைரியம் இருக்குது? இவ்வளோ தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? நான் என்ன கேட்குறேன், காதல் பெண்ணிருக்குன்னு வச்சுக்க, காதல் பெண்ணுனால தற்கொலை பண்ணுச்சுன்னு உனக்கு ஆதாரம் இருக்கா? அவங்க பெற்றோருக்கு தாய்க்கு தெரியாதுன்ற, தாய்க்கு தெரிஞ்ச பிள்ளை காதலிக்க? என்ன லூசு மாதிரி பேசுகிற, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறேடா. தாய் வந்து தாய்க்கு தெரியாமல் பிள்ளை காதலிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, ஆதப்படி இது என்ன தவறு? அந்த தாய் கேட்குற கேள்வி சாதாரண கேள்வி. பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னான்னு கேட்டால், பெற்ற தாய் கேட்ட கேள்வி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் கேட்குற கேள்வி. என் பிள்ளை தடத்தில் விழுந்துச்சுன்னு சொன்ன, ரத்தம் எங்கே? இது கேட்கக்கூடாது சவுக்கு? இதுக்கேடா பதில் சொல்கிறேன். நீ விழுந்த இடத்தில் நாங்கள் யார் அந்த ரத்தத்தை துடைச்சிருந்தாலோ அழிச்சிருந்தாலோ தடையை தெளித்து குற்றவாளி இல்லையா? பெத்த தாய்க்கு இறந்த உடனே கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் வச்சுருக்கிறான், பிரேத பரிசோதனை செய்யும் வரை தன் மகளின் உடலை காமிப்பாத மர்மம் என்ன? இதுக்கு சவுக்கு சங்கர் பதில் சொல்லு. அது காதல் தொழில தற்கொலை பண்ணிடுச்சு, நியாயமான முறையில் சொல்லுங்க. பள்ளி நிர்வாகம் விளக்கம் சொல்லு, உன் மக தற்கொலை பண்ணியிருக்குமா? இந்த இருக்கு, காவல்துறைக்கு உடனே புகார் கொடுத்துருக்கணும். பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, காவல்துறைக்கு ஜூரி செக்ஷன் காவல்துறைக்கு புகார் கொடுத்து அவங்கள வர வச்சு இந்த பிள்ளைக்கு காதல் தோல்வியில் இந்த பிள்ளை தற்கொலை பண்ணிடுச்சு, இந்த இருக்கு ஆதாரம். இந்த நீ வெளியிட்டீங்க இல்லை, இப்போ காவல்துறை வெளியிட்டதாக சொல்கிறாங்கள்ல டிவி படத்தை, நீ வந்து அன்னைக்கே காமிச்சிருக்கலாம்ல அவங்க தாய்கிட்ட, காமிச்சிட்டு இது நடந்திருக்கு அதனால் தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்ல. வந்து உட்காந்தோடனே பேட்டியில் என்ன சொல்கிறான்டா ரவி அவர்கள், அந்த பேச்சு ரவி அவர்கள் கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் வீக்கு தான், ஆனால் அவர் ஹாஸ்டல்குள்ளே பண்ணியிருக்க மாட்டார். வேலி தாண்டா விளையாடாடவேன், வேலி தாண்டா விளையாட, வேலி தாண்டா விளையாடாவேன், ஆனால் ஹாஸ்டலில் பண்ண மாட்டார். இங்கே படி தாண்டா பத்தினியாவேன் ஹாஸ்டலுக்குள்ளே வந்து விதிமுறை மீறலாக இந்த ஹாஸ்டல் தங்குமுடிதி கட்டப்பட்டிருக்கிறதாக மகளிர் ஆணையத்துடைய தலைவி சரஸ்வதி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே முதல் தப்பு. இன்னொரு கேளுங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே தங்குமுடிதி கட்டக்கூடாது, இதே விதிமுறை மீறல். அந்த ஹாஸ்டலில் முழு பாதுகாப்பு இருப்பதாக சொல்லி தான் பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையை சேர்த்துருப்பீங்க. பாதுகாப்பு இல்லையில, சரி நான் சவுக்க கேட்குறேன், இந்த பிள்ளை அவங்க வீட்டில் இருந்திருக்குப்பா, தற்கொலை பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிடுவான். அவங்க தாய் தந்தை விசாரணைக்கு உட்படுவாங்கள்ல, உட்படுவாங்கள்ல. இப்போ கணவன் மனைவிக்கே சண்டை,
மனைவி தீக்குளிச்சிருந்துறாங்களே, கணவனை நம்ம கைது பண்ணி விசாரிக்கிறோம்ல. இப்பெல்லாம் பார்த்தீங்களாங்க, கள்ளக்காதலை நான் கை வச்சுக்கிட்டு கணவனை கொள்கிறாங்க சில இடங்களில். அப்போ அந்த மனைவியை பிடிக்கிறோம்ல, அது மாதிரி இது இன்ஸ்டிடியூஷன் மர்டர். இந்த நிறுவனத்தில் மர்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன் கேட்டால் தற்கொலைங்கிறாரு. தற்கொலைனா ஏன் ஓடி ஒழுகிறீங்க, பயங்கிறீங்க, பதுங்குறீங்க? நீங்கள் வன்முறை சம்பவம் நடக்குது, வன்முறை சம்பவம் கல்லூரி தாளாளர் பள்ளிக்கூடத்தில் நடக்குதுன்னு வைங்க. நடந்த உடனேயே அந்த பள்ளி தாளாவுடைய மனைவி முதல் பேட்டியை, இந்த வன்முறைக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்ரீமதியுடைய தாய் தான் பழிய போடுறேன். ஏன் போடுறேன்? அவங்க அந்த இடத்துக்கே வரலை, அவங்க உறவினர்கள் வரலை. 13ஆம் தேதி மனைவி மரணம், 17ஆம் தேதி வன்முறை நடக்குது, அவங்க அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஏன் இந்த மரணத்தை பற்றி பேசாமல் வன்முறையை ஹைலைட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? வாயே திறக்கலை ஸ்ரீமதி மரணத்தை பற்றி இந்த பள்ளிக்கூடம். ஆனால் வன்முறை நடந்த உடனேயே பள்ளி தாளாளரின் மனைவி பெரிய வன்முறை நடந்து விட்டது. ஸ்ரீமதியின் பெற்றோர் தான் காரணம். ஏ நாயே, பள்ளிக்கூடத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க, பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க, கம்ப்யூட்டருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க, நாளைக்கு வாங்கிடலாம். ஸ்ரீமதியின் உயிரை ஒன்றால் திருப்பி தர முடியுமா? நாயே என்ன பேசுகிற நீ வன்முறையை? என்னை பொறுத்தவரையில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு, வழக்கு திசை திருப்ப விரும்பவும் இல்லை. ஆனால் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு முழுமையாக சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சில ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணுது, மரணத்தை பின்னுக்கு தள்ளிட்டு வன்முறையை முன்னாடி கொண்டாங்க. யார் தெரியுமா பூரா? பூரா சங்கி, அண்ணாமலை கூட்டம், சுப்பிரமணியசாமி கூட்டம், எச் ராஜா கூட்டம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்தும் வன்முறையை பெருசாக கொண்டு வந்துட்டு ஒரு உயிரை பின்னுக்கு தள்ளுறீங்க இல்லையா? நினச்சிங்க. ஆனால் பெரியார் பண்ணுறா, திருமாவளவு இடத்துக்கு போயிட்டார், ஸ்ரீதர பண்டார் இடத்துக்கு போயிட்டார், வேலுமுருகன் இடத்துக்கு போயிட்டார், அனைத்து சமூகங்களும் பெரியார் மண்ணில் நிற்கிறோம். அதனால் ஓ சதி விலங்கு எடுக்கலை. சவுக்குமார் ரெண்டு பேர் காசு வாங்கிட்டு பேசுகிறேன். துபாயிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்புகிறார், எனக்கு சவுக்கு சங்கரை பற்றி பாலியல் கொடுமை எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கு தெரியுமா? நான் நாகரிகத்தோடு உனக்கு சொல்கிறேன், நான் அடுத்த பேட்டி ஒரு பேட்டி முழுமையாக உனக்கு வைக்க முடியும். பெண்ணு பேரெலாம் சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. துபாயிலேருந்து வந்த செய்தி எனக்கு. அது மட்டும் இல்லை, அதுவும் நம்மளும் ஆதாரம்லாம் பேச, ஆதாரத்தோடு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை எனக்கு பேசியிருக்காங்க நேற்று, ஒரு பெண் இவர் கூட வேலை பார்த்த பெண், எனக்கு ஊதிய உயர்வுக்காக சில இதுகளுக்காக விட்டு போயிருக்காங்க. அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தும் பெண்ணு, உனக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வந்து அந்த பெண்ணுக்கு ஊதிய ஒரு கெடுக்கூடாமல் கெடுத்துட்டுன்னு சொல்லி அந்த பெண்ணை என்கிட்ட பேசியிருக்கு. அது மட்டும் இல்லை, பெண்ணு பேர் அட்ரஸோட பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஊடகியல் நண்பர் இவர் வீட்டில் கொண்டு போய் இவரை வச்சுருக்காரு பாதுகாப்பாக சவுக்க. அந்த யார் உதவி செஞ்சாரோ அந்த பெண்ணோட அந்த தங்க வச்சுருந்தார்ல ஊடகவியாளர், அவருடைய மனைவிக்கே பாலியல் துன்புறுத்தார். நன்றி கேட்ட நாய் இவன் போய் பேசுகிறார் யோகிக்கிய மாதிரி. இந்த இருக்க நான் ஆதாரத்துடன் பேசுகிறேன், ஒரே இதில் பேச மாட்டேன் சவுக்கு. இப்போ அவருக்கு ஆதாரத்துடன் பேசுகிறேன். மகளிர் ஆணையத்தில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, தொடர்ந்து ஆஜராகலை பாலியல் துன்புறுத்தல். அது மட்டும் இல்லை, சில நிறுவனங்கள்கிட்ட பேரம் பேசியிருக்கேன், சில ஊடகவியாளர் பெரிய பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தினா போய் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த விஷயமா என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எனக்கு பணம் கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே என் கையில் இருக்குது. நான் இதை திசை திருப்பு உரும்பல உன்னை சதியாக வச்சுக்கிறேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுகிறதுக்கு, வாழ்முறையை பற்றி கட்டி பேசுகிறதுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார்ரா? உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? யார்கிட்டையாவது என்றைக்காவது இந்த பள்ளிக்கூடத்து ஓனர்கிட்ட சொல்லு, உங்கள் மேலே என்றைக்காவது புகார் கொடுத்துருக்காரா? அதாவது கள்ளக்குறிச்சியிலே 3வது பெரிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம். விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு நெருப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு நெருப்பு, சிறிதர் வாண்டையார் தலைமையில் இருக்கிற நெருப்பு. நீ நெருப்புக்கிட்ட மோதுற. ஏற்கனவே ஓபிஎஸ் விவாதத்தில் தென் மாவட்டத்தில் தேவர் பெற நெருப்போட மோதிருக்க, எப்போ நீ நோக்கி நெருப்பு வரப்போகுதுன்னு தெரியல, எச்சரிக்கையாக இருந்துக்க, ஜாக்கிரதையாக பேசு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளை இறந்துருக்கு, இறந்த பிள்ளைக்கு அதை பெற்றோருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். எப்படி இறந்தது அப்படின்றதுக்கு ஒரு முடிவே இல்லை. இன்றைக்கி இறுதி சடங்குகளுக்கு வந்துட்டோம், இந்த முடிவுக்கு வரணுமா இல்லையா? ஒன்று மூணே கேள்வி என்னுடைய கேள்வி, சவுக்கையும் கேட்குறேன், பள்ளி நிர்வாகத்தை கேட்குறேன், பொதுவானால் கேட்குறேன். முதல் முதலாக காலை 5 மணிக்கு அந்த பிள்ளை மாணவி இறந்ததை பார்த்ததாக சொன்னது யார்? சிபிசிஐடிக்கு சொல்கிறேன், உளவுத்துறைக்கு சொல்கிறேன், இதுவரைக்கும் வளையத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? 10:30 இறந்ததாக சொல்கிறாங்க. நான் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தேன், அந்த மாணவி வந்து அப்படியே மயங்கி நிலைமையில் வருது. வரும்போது அந்த படிக்கட்டில் ஏறும்போது எல்லாமே பாருங்கள், நீங்கள் அந்த காட்சியை திரும்ப எல்லோரும் பாருங்கள்.
அந்த மாணவி ஏறும்போது ஒரே ஒரு கால் முட்டு, அது ஆண் காலா பெண் காலான்னு தெரியாது. இவன் சொல்கிறான், லூசு பைய சொல்கிறான் சவுக்கு, மொட்டை மாடிக்கு வேறு ஹாஸ்டலில் யாராவது ஆண் போக முடியுமா? ஏண்டா லூசு பையில அங்கே தானே ஓனர் வீடு இருக்குது, ஓனர் மகன் ரெண்டு பேரும் தடிமாட்டு பையன் அங்கே தான் இருந்தான். எங்கே போயிட்டா ரெண்டு பேரும்? ரவியின் தாளாளின் மகன் இரண்டு பேர் எங்கே? வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டான். தாளாளர் ரவி அம்மாவை பற்றி சொல்கிற சவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற. 15 கோடி ரூபாய்க்கு இம்முட்டு கடை இருக்கான். 15 கோடி ரூபா பேங்க்கு கடையும் கொடுப்பானா? 15 கோடி ரூபா பேங்க்கு கடையும் கொடுத்தா பள்ளி தாளாளருக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்கணும். அப்போ தான் கொடுப்பேன், உன கணக்கு கொடுப்பான சவுக்கு. அப்போ 100 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன், யார்கிட்ட ஏமாத்திர காது குத்துற தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சோகமான சூழ்நிலை உட்காந்துருக்குறான். அது மாதிரி பள்ளியுடைய தாளாளருடைய அம்மா அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்ததை பற்றி பேசுகிற, கலைமகால் சபாவில் வாங்கினதை பற்றி பேசுகிற, பள்ளிக்கூட தாளாளருடைய மனைவியை பற்றி பேசுகிற, விடுதலை சிறுத்தைகளை பேசுகிற, சிறிதர் வாண்டையாரை பேசுகிற, பொதுவுடைமை இயக்கம் இந்த நாட்டில் தன்னைத்தானே மெழுகுவர்த்தி போர் அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இயக்கம் பொதுவுடைமை இயக்கம் அவங்கள பேசுகிற. ஆனால் பள்ளி தாளாளர் மாதிரி ரெண்டு பேரும் எங்கடா போனேன்? ஏன்னா அவனை பற்றி பேசுகிற சவுக்கு. அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் வீடு இருக்குது. யார் வீடு இருக்குது? பள்ளி தாளாளருடைய வீடு இருக்குது. ரெண்டு தடிமாடு அங்கே தான் இருக்கா. நீ என்ன சொல்கிற? அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தான். சவுக்கு பேச்ச பாருங்கள், அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தானா? ஆனால் ஹாஸ்டலில் வச்சுக்கிற மாட்டானா? புளி பசித்தாலும் புள்ளி தின்னாதில்ல, அது மாதிரி சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறேன், ரிவர்ஸ் எடுத்தாங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த எல்கேஜி பிள்ளை இறந்து போச்சு. அது சாதாரண விஷயம். நீ உன் வீட்டுக்கிட்ட காரை ரிவர்ஸ் எடு, பக்கத்து வீட்டுல இறக்கிட்டேன், உன்னை விட்டுருவாயான்னு பார்ப்பான். இல்லை ஓ மகன் இது மாதிரி இருந்து ரிவர்ஸ் எடுப்பான், இதே மாதிரி சாகட்டேன், நீ விட்டுருவாடா. லூசு பிள்ளை என்னென்னா கேள்விக்கிற மேலே யார் போனால் அந்த சிசிடிவி கவனம் நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன். கவனித்தால் 2 கால்கள் தெரியுது, கால் மட்டும் தெரியுது. அப்போ என்ன நடந்திருக்கு? இது முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷன் மர்டர். நான் சொல்கிறேன், புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு என் பாயிண்ட் எடுத்துறேன். அது மாதிரி வன்முறை சம்பவத்தை அரங்கேற்றியது அண்ணாமலை. அண்ணாமலை ஐபிஎஸ்ஆ கர்நாடகத்தில் பெங்களூர் இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட அவருக்கு தொடர்பு. இந்த பள்ளிக்கூடத்தின் தாளாளர் ஆர்எஸ்எஸ்ஸின் பயிற்சி முகாமை, ஆயுத பயிற்சி முகாமை இங்கே நடத்தியிருக்கிறார். பிஜேபியின் முழுக்க முழுக்க பின்பலம். ஆகவே பெங்களூரிலிருந்து 14ஆம் தேதி 850 பேரை கொண்டு வந்து இறக்கிட்டான் ஆயுதத்துடன். அண்ணாமலை காவல்துறை என்னை கூப்பிட்டு விசாரி, நான் சொல்கிறேன், 850 பேர் உள்ளே வந்துட்டான். பள்ளி கொடுத்து கம்ப்யூட்டர் உடைக்கிறான், எல்லா கேமரா டிஸ்க்கு அப்புறம் தூக்கிட்டு போட்டாங்க. 2 டிஸ்க் தான் இருக்குது. தடயங்களை அழிப்பதற்காக ஆர்எஸ் செய்த வேலை. 3 பக்கமும் காம்பவுண்ட் வாழ்களை குதிச்சு போய் டிராக்டர் எடுத்து அந்த பஸ்ஸை பூரா உடைக்கிறான். டிராக்டர் சாவி யார்கிட்ட இருந்துச்சு? ஓனர்கிட்ட இருந்துச்சு. ஓனர் தான் கொடுத்து விட்ருக்காரு அண்ணாமலைக்கிட்ட. இது வந்து குஜராத் மாடல் கலவரங்க. இதையே அந்த நோக்கத்தில் விசாரிக்க மாட்டேன்றீங்க, பத்திரிக்கை எழுத மாட்டேன்றீங்க. உடவியாளர் உத்தரப்பிரதேசம் மாதிரி கலவரம் இது முதல் முறையாக பரிசோதனை. இவங்க எல்லாரும் நோக்கம் அண்ணாமலை இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து லாவணியாக்கு ஒன்று பேசுகிறான். லாவணியாக்காக போய் அங்கேயே முகாமிட்டான். ஆனால் இந்த பிரச்சனையில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன்லாம் பேச காணாமே. சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாயந்திரி எங்கே ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் பேச்ச காணா, பாப்பா எச் ராஜா பேச்ச காணா, லாவணியாவுக்கு கரைச்சல் பண்ணீங்களாடா, வேட்டி சட்டையில் அவுத்து போட்டு ஜட்டியோடு ஆடினீங்களே, இப்போ எங்கடா காணா? இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க வாய்ஸை பாருங்கள். அந்த அம்மா சொல்லுது வன்முறைக்கு காரணம் ஸ்ரீமதியின் பெற்றோர், பள்ளித்தாளாவுடைய மனைவி சொல்லுது. அண்ணாமலை என்ன சொல்கிறான்? திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சியை கலைக்கணும். இதைத்தானே சவுக்கு சங்கர் சொல்கிற. சவுக்கு என்ன சொல்கிற? ஸ்டாலினோட வந்து எடப்பாடி ஒப்பிடுற. ஏ மானங்கட்ட நாய, 13 பேரை காக்கை குறுகளை போல் சுட்டு கொண்டார் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில். அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா எடப்பாடி? எனக்கா, எனக்கு தெரியலையே, இப்பயே பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் ஒரு முதலமைச்சர், புடம்போட்ட தங்கம் கொள்கை சிங்கம்டா ஸ்டாலின். ஸ்டாலினை கொண்டு வந்து கொத்தடிமை எடப்பாடி விடப்படுகிறது. இதுலேருந்து நீ யாருன்னு தெரியல, நீ யாருடைய குரல்? மெல்ல மெல்ல அதிமுகவின் எடப்பாடியின் குரலாக மாறி பாஜகவின் குரலாக பணப்பெட்டியை வாங்கி கொண்டு பேசுகிற மனித இதயமே இல்லாமல் பேசுகிற, இதயத்தை விற்று விட்டு பேசுகிற பணத்துக்காக. 3 கேள்வி தான் நான் கேட்குறேன். முதல்ல பார்த்தது யார்? ஒரு வாட்ச்மேன் பார்த்துட்டான், அவன் யாருக்கு தகவல் சொன்னான்? 2வது, அந்த பிள்ளையை மாணவியை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போல, பள்ளி வாகனத்தில் ஏற்றிட்டு போயிருக்க, ஏற்றிட்டு போன டிரைவர் யார்? வந்து ஊருக்குள் நடந்திருந்தா நாங்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டோம். உலகத்துக்கே வந்துருச்சுல,
ஊடகவியாளர் எங்களை மாதிரி வக்கீல்கள் பொதுநலவாதிகள் அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்பான். மூணாவது, மாணவி இறந்து விட்டான்னு சொன்ன டாக்டர் யார்? மூணு கேள்விக்கு பதில் சொல்லு. அவங்க பள்ளிக்கூட தாளாளரும் பொம்பளை விஷயத்தில் வீக்குன்னு சவுக்கே சொல்கிறேன். இன்னும் சொல்லணும்னா அவருடைய மைத்துனர் எனக்கு வேண்டியவர். அவர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வாய்ஸ் மெசேஜே இருக்குது. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் மச்சான் கொஞ்சம் வீக்கானாலும் தான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு என்னன்னு தெரியல, சவுக்கே சொல்கிறாங்க மயங்கி ரொம்ப வீக்குன்றான். இப்போ அவங்க ரெண்டு மயங்களும் தலைமுறைவாயிட்டான். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டதாக சொல்கிறாங்க, 13 13ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 14ஆம் தேதி ஓடிட்டான்னு சொல்கிறாங்க, 13ஆம் தேதி மொட்டை மாடியில் நண்பர்களுடன் தண்ணி அடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறான். இதெல்லாம் செய்திகள். அண்ணாமலையில் எதையும் ஃப்ராடு விடுற, ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிற, பொய்யா பேசுகிற, பித்தலாட்டமாக பேசுகிற, அதை விட சவுக்கு கொடுமைக்கார சித்தியோடு போய் பெற்ற தாயை அணைச்சி பேசுகிறேடா. ஒரு உபச்சாரிக்கும் பத்திரிக்கும் வித்தியாசம் தெரியாதவனே, அறிவு கெட்டவனே, கொடுமைக்கார சித்திடா லாவணியா. அதை வந்து நீ வந்து 10 மாதம் பெத்து வளர்த்து ஆளாக்கி பாராட்டி சீராட்டி பள்ளிக்கு செல் மகளே என்று அழகு பார்த்த, இன்னைக்கு உடலை பார்த்து அழுது கொண்டிருக்கூடிய தாயை வந்து லாவானியா கூட பேசுகிறிய, மானங்கட்ட நாயை பணத்துக்காக எதையும் பேசியா? லாவானியாவுக்கு 1 ரூபா போனாங்க. ஸ்ரீமதி இந்து இல்லையா? மக்கள் தெளிவாக இருக்கா? திமுக ஆட்சிக்கு எதிராக சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டுவதற்காக பெங்களூருந்து கொண்டு வந்த ரவுடி பட்டாளம், எதிர்காலத்தில் ஸ்டாலின் அரசு திராவிட மாநில அரசு மாணவியுடைய மரணத்துக்கு நீதியை கொடுக்கும், உரியவர்களை தண்டனை வாங்கி தரணும், இதுவே கடைசியாக இருக்கணும். இது மாதிரி வாலாட்டு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பண்ணுனா நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ களத்தில் நேருக்கு நேராக சந்திப்போம். ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு நுழைய முடியாது. பெரும்பாலும் திராவிட மனிதன் விசிகாசை வந்து பணம் வாங்கிட்டான்றாரு. இன்னொன்று, முக்குளத்தூர் அங்கே இருந்துருக்கும் போது விசிகா அங்கே என்ன வேலைன்ற மாதிரி கேட்குறாள். இப்போ சவுக்குடைய பேச்சிலேயே மீனவர் பின்ன தான் பையனை தான் காதலிச்சார்னு சாதி முதல் உருவாக்குறான பேச்சு தான். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழகத்திலே அது சாதிய கட்சி அல்ல, அனைத்து சமுதாயத்துக்கான கட்சி என்றுதான் திருமாவளவன் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பொதுத்தளத்தில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்களுடைய ஓபிஎஸ் இடஒதுக்கீடுக்காக, மருத்துவக் கல்லூரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், சீர்மரபினர் பிரச்சனைக்காக பேசுகிறார், பூலித்தவர் 100வது விழாவை கொண்டாட வேண்டும், அரசு கொண்டாடணும்னு பேசுகிறார். பொது வழியில் திருமாவின் எழுச்சியை தடுக்க முடியாத இந்த ஈன சக்திகள் சாதியை சொல்லி இன்றைக்கு பிழைப்பு நடத்துகின்ற சக்திகளுக்கு, தவுக்கு போன்ற சாதி வெறியர்களுக்கு சாவுமணி அடிக்கும். விடுதலை சிறுத்தைகளோ, எதிர்காலத்தில் விடுதலை நம்முடைய சிறிதர் பாண்டியார் அமைப்போ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, அனைத்து இயக்கங்களும் எதிர்காலத்தில் ஓரணியில் திரண்டு ஆர்எஸ்எஸ்ஐ விரட்டுகின்ற காலம் தமிழகத்தில் வர இருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு முனைப்போட தோல் திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயலை சவுக்கு போன்ற சாதிய சக்திகள் முறியடிக்க முடியாது.